பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஜொஹானஸ் வெட்டர், இவர் ஜெர்மானிய நாட்டு ஈட்டி எறிதல் வீரன். இவர் தனது வாழ்வில் 17 முறை 90 மீட்டரை தாண்டி ஈட்டி எறிந்து சாதனை படைத்த மனிதர். இவர் 2021 டோக்கியோ மாநகரில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்கிறார். அதற்கு முன் அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறுகிறார், எனக்கு 90 மீட்டரை தாண்டி ஈட்டி எறிவதெல்லாம் ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி. இந்த மனநிலையின் வெளிப்பாடாக அவர் தயாரிப்புக்காக அதிகமாக நேரம் ஒதுக்கவில்லை. அதே நேரத்தில் தகுந்த தயாரிப்புகளோடு இந்தியாவிலிருந்து சென்ற நீரஜ் சோப்ரா அதே போட்டியில் கலந்து கொண்டு 87.5 மீட்டர் தூரத்தில் தனது ஈட்டியை எரிந்து தங்கப்பதக்கத்தை வென்றார். ஜொஹானஸோ வெறும் 82.5 மீட்டர் தூரத்தில் தனது ஈட்டியை எரிந்தவராய் வெண்கலப் பதக்கம் கூட கிடைக்காமல் தோல்வியை தழுவுகின்றார். இந்த நிகழ்வு நமக்கு சொல்லும் பாடம் என்ன? நம்முடைய இலக்கை கனவை அடைய செய்யும் கருவியாக நாம் முன்னெடுக்கும் தயாரிப்புகள் உற்ற துணையாக நிற்கும். கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருவரும் காணும் மாபெரும் கனவு இறையாட்சி. அத்தகைய இறையாட்சியின் தலைமகனாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இன்னும் ஒரு சில வாரங்களில் நாம் கொண்டாடவிருக்கின்றோம். அவரது பிறப்பை கொண்டாடவிருக்கும் நாம் அவர் கொணரும் இறையாட்சிக்கு உகந்தவர்களா? இறையாட்சி என்றால் என்ன? ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 14:17 இவ்வாறு சொல்கிறது, இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக அது தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. அத்தகைய இறையாட்சி விழுமியங்களை நமதாக்க நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று எண்ணி பார்ப்போம். நம் வாழ்வில் நீதி வலுவாது நிற்க நம்முடைய மனசாட்சிப்படி நடந்தாலே போதும். நாம் எப்போதெல்லாம் நம் மனசாட்சிப்படி நடவாமல் இருக்கின்றோமோ அப்போதெல்லாம் நீதியின் பாதையில் நின்று விலகுகின்றோம். நாம் விரும்பியது கிடைக்காத போது அது வாழ்க்கையின் யதார்த்தம் என்று ஏற்றுக்கொள்ளாமல் அதை நினைத்து வருந்தும் போதெல்லாம் நம் அமைதியை நாமே குலைத்துக் கொள்கின்றோம். நம் வாழ்வில் மகிழ்ச்சியை பணத்திலும் பதவியிலும் பொருள்களிலும் தேடி அலைந்து மனித உறவுகளை தொலைக்கும் போதெல்லாம் உண்மையான மகிழ்ச்சியை இழக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம், நாம் நம் வாழ்வில் நம் மனசாட்சிப்படி நீதியின் பாதை நடந்து வாழ்வின் யதார்த்தங்களை லகுவாக கடந்து சக மனிதனில் மகிழ்ச்சியை காண முயற்சித்திருக்கின்றோமா? அப்படி செய்திருந்தோம் என்றால் நாமும் இறையாட்சிக்கு உகந்தவர்களே. இறையாட்சிக்கு உகந்தவர்களாய் இறைவன் இயேசுவின் பிறப்பை கொண்டாட நம்மை விழிப்புடன் தயாரிப்போம். வரவிருக்கும் இயேசுபாலனை நம் செயல் வழியாக வரவேற்போம். ஆமேன். கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.